வணக்கம், இது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல் வழங்கும் நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய விரைவான வானிலை அறிக்கை. இது நமது சேனல் தமிழ் வெதர் விளாக். இன்றைக்கு தேதி 24/5/2022, அதாவது மே மாதம் 24 2022 வருடம். இப்பொழுது நேரம் மாலை 4:50 ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் சில இடங்களில் பரவலாக தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா, வத்தலகுண்டு திண்டுக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால், திருப்பூர் மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் தீவிரமான மிக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக குன்னத்தூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடனான மழை தற்சமயம் பதிவாகி கொண்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது, அவினாசி நம்பியூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த குரற்பதிவின் வாயிலாக சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு, எந்தெந்த பகுதிகளில் தமிழகத்தில் அந்த ரேடார் மற்றும் செயற்கைக்கோள் படங்களில் மழை மேகங்கள் தற்சமயம் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களை தான் நம்ம இங்கே விவாதிக்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாது, இந்த மழை மேகங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாகவும் ஒரு சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க, நேரத்தை விரயமாக்காமல் நாம் நேரடியாக காணொலிக்குள் போய்விடலாம். இது நமது சேனல் தமிழ் வெதர் விளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மணி இமானுவேல். இன்றைக்கு தேதி 24/5/2022, மே மாதம் 24/2022 வருடம். இப்பொழுது நேரம் மாலை 4:50 ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கையில், வத்தலகுண்டு மற்றும் திண்டுக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நிலக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் தற்சமயம் சில இடங்களில் மழை பதிவாகி கொண்டிருக்கலாம். குறிப்பாக நிலக்கோட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய அம்மநாயக்கனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சில இடங்களில் சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகி கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதேபோல் நிலக்கோட்டை சின்னாலம்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை போக நாம் பார்த்தோமையானால், நத்துத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. அதையும் இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு தான் ஆகணும். அதே போல் பாலமேடு திண்டுக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதிகளில், பட்டி வீரன்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில், அதேபோல் நிலக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியை நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இவை போக மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான பேரையூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய டி கல்லுப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மிக பலத்த வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக கல்லுப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறை காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை தற்சமயம் பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். அது மட்டுமல்லாது, கல்லுப்பட்டி விருதுநகர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. உசிலம்பட்டி ஏழுமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், அதே போல் உசிலம்பட்டி கல்லுப்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில், கல்லுப்பட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் தற்சமயம் பலத்த இடியுடன் கூடிய மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். அந்த பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னாக்கா, உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் அவினாசி சுற்றுவட்டார பகுதியில், அவினாசி நம்பியூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள், இவை தவிர்த்து நாம் பார்த்தோம்னால் திருமுருகன் பூண்டி சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் நெறிப்பீச்சல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. பெருமாநல்லூர் அருகிலும் சிறிய அளவிலான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் பெருமாநல்லூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில் நிச்சயமாக, குறிப்பாக பெருமாநல்லூர் மற்றும் நம்பியூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நிச்சயமாக சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடன் ஆன இடியுடன் கூடிய மழை சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நம்ம காரைக்கால் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது அந்த பகுதிகளில் மிக பலத்த தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதை நான் சொல்லியே தீரணும். ஏன்னா அது குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா, அவினாசிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதிகள் தான், அவினாசி நம்பியூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள்னு கூட நம்ம சொல்லிடலாம். பெருமாநல்லூருக்கு வடக்கில் நிச்சயமாக சில இடங்களில் தரமான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக் கருத்துக்களும் இருக்கவே முடியாது. அதே போல் பார்த்திங்கன்னாக்கா, கொடைக்கானல் அருகில் கூட சில நிமிடங்களுக்கு முன்பாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்தது. இன்னும் சொல்லப்போனால், சில நிமிடங்களாகவே கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. அதே போல் நாம் எதிர்பார்த்திருந்த வேம்படி சோலா மற்றும் கொடைக்கானல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. உங்கள் பகுதியில், அதாவது நீங்கள் ஒருவேளை கொடைக்கானலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், கொடைக்கானலுக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேனி மாவட்டத்தை பொறுத்தவரையில், தேனி மாவட்டத்தில் போடி நாயக்கனூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது.
இவைகள் மட்டுமல்லாது வத்தலகுண்டை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியில் நிலக்கோட்டை பட்டி, வீரன்பட்டி, தேவதானப்பட்டி, வத்தலகுண்டை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகள், அதேபோல் நிலக்கோட்டை தேசிய பூங்கா, ஸோ அங்கேயும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மழைமயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தேசிய பூங்கா இல்லை, தொழிற் பூங்கா தான். நிலக்கோட்டை தொழிற் பூங்கா சுற்று வட்டார பகுதிகளிலும் பரவலாகவே மழைமயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் விருதுநகர் மற்றும் பேரையூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில், கல்லுப்பட்டி சுற்று வட்டார பகுதிகளில் நிச்சயமாக தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டு இருக்க வேண்டும். இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் கல்லுப்பட்டி மற்றும் விருதுநகர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் சாலையில் சில இடங்களில் பலத்த சூறைக்காற்றுடனான இடியுடன் கூடிய மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல் பேரையூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் பலத்த சூறைக்காற்றுடனான மழை பதிவாகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்நேரமே அங்கே பதிவாகி இருக்க வேண்டும். இவை போக நாம் பார்த்தோமேயானால், தற்சமயம் சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில், குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் ஒரு இடங்களில், அதிலேயே மானாமதுரைக்கு தெற்கே இருக்கக்கூடிய சில இடங்களில் மழைமயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதையும் இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இவை தவிர்த்து நாம் பார்த்தோம்னா, திருவேங்கடம் அருகில், கோவில்பட்டி அருகில் கூட சிறு சிறு மழைமயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கோவில்பட்டிக்கு தெற்கில், அதே போல் திருவேங்கடத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் மழைமயங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்களாகவே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. அதே போல் பெரம்பலூர் மாவட்டத்தில் கூட லப்பை குடிக்காடை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் சிறிய அளவிலான மழைமயங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது. இவை மட்டுமல்லாது அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழைமயங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது ரேடார் படங்களில் நம்ம பார்க்கும்பொழுது. இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மதுரை மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளில் சில இடங்களில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறலாம். ஏன்னா நிலக்கோட்டையில் மழைமயங்கள் இருக்குது. அது வந்து உங்களுக்கு மேலும் கிழக்கு நோக்கி நகரும்பொழுது வாடிப்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், வாடிப்பட்டி மேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள், அலங்காநல்லூர் சுற்று வட்டார பகுதிகளிலும் மழைப்பொழிவு ஏற்படுத்தலாம். மதுரை மாநகரினுடைய வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழைப்பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அதே போல் நத்தம் மேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் அந்த சாலையிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில். இவை மட்டுமல்லாது நமக்கு விருதுநகர் சுற்று வட்டார பகுதிகளில் தற்சமயமே மழை வந்து பதிவாக தொடங்கி இருக்க வேண்டும். விருதுநகர் மற்றும் அருப்புக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் கல்லுப்பட்டி அருப்புக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகலாம். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மல்லன் கிணறு சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம உறுதியாகவே நம்பலாம். இவைகள்லாம் நான் வந்து சொல்கிறது இப்போ ரேடார் படங்களை பார்த்து நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இவை போக அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிறு சிறு மழைமயங்கள் நிறைய இடங்களில் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. அவை சிறிய அளவிலான மழைமயங்கள், எந்த அளவிற்கான வெப்பநிலை உயர்வு காணப்பட்டதோ தமிழகத்தில், அதே போல் உட்பகுதிகளில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழைமயங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. இப்பொழுது அந்த மழைமயங்கள் மேலும் நகரும்போது, அதாவது இப்போ பார்த்திங்கனாக்கா மதுரை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் மழை வந்து பதிவாகும். அதே போல் மதுரை மேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகலாம். நத்தம் மேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகலாம். அதன் பிறகு நம்ம சிவகங்கை மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்துடைய தெற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. அதையும் இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இவைகள் மட்டுமல்லாது மேற்கு உள் மாவட்டங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் மழை பதிவாகும். இப்போ கூட பார்த்திங்கன்னாக்கா வெள்ளக்கோயில், மூலனூர் இதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் மழைமயங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. காங்கேயத்திற்கு வடக்கில் கூட பார்த்திங்கன்னாக்கா, அதாவது காங்கேயம் அரச்சலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழைமயங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. அவ்வளோதான் தோழர்களை, இந்த குரல் பதிவை பொறுத்தவரையில் இந்த குரல் பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா, நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது தமிழ் உதர் உலக யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதன்மணி மானுவே. நன்றி, வணக்கம்.